ஹே காய்ஸ், தந்தை உங்கள் கேக்கு பேசுகிறேன். இந்த வீடியோக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோட் பார்க்கலாம், போய் பார்த்துருந்துங்க, இல்லை நம்ம அண்ணன் குழம்பிடும். அப்படியே நம்ம சேனலுக்கு பற்றி வந்தால் போய் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன், லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்திருக்கோம்னா, ஜெசிகா என்ன பண்ணியிருப்பா, டாக்டர் டேவிட்டை வந்து பிடிச்சி கில்கிரேவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பா. அதனால் செக்ரட்டரி என்ன பண்ணியிருப்பான், கோப்போட கேஸை எடுக்கிறதுக்காக போயிருப்பா. அவளும் ஒரு லாயர் தானே. அதுக்கப்புறம் லூக்கேஜ் வந்து ஜெசிகா கிட்ட நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதை பார்த்து அவள் ஆச்சரியமா நிக்கிறான். அதுக்கப்புறம் நடக்க போது அதுதான் இப்ப பாக்க போறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அதை பார்த்த ஜெசிகாக்கு என்னன்னு தெரியல, லூகேஜ் கூட காஃபி குடிக்கணும்னு தோணுது போல திருப்பியும் குடிக்கிறான். அந்த டைம்ல சிவ பூஜையில கரடி நுழையிற மாதிரி மேல் விட்டு பையன் வந்து பாத்துறான். என்னங்க இவ்வளவு சத்தமா இருக்குன்னு அக்கா கேட்டா. எங்களுக்கு தெரியும் சொல்லி கதி மூடிட்டு அப்புறம் வெளியே போய் சாப்பிடறாங்க இவங்க ரெண்டு பேருமே. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. லூகேஜ் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமா பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இவ சொல்றான், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுல இருந்தா எனக்கு பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். அதுக்கப்புறம் லூகேஜ் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காஃபி குடிக்கிறாங்க. அப்ப ஜெசிகா பாத்ரூம் போயிட்டு ரேவாவோட போட்டோ தான் வந்து பாக்குறான். அந்த டைம்ல லூகேஜ் வந்து சொல்றாரு, ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இவன் இறந்து போயிட்டா. ஓ சாரி லூக், நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கிளம்பிடுறான். இந்த மாதிரி கதைகள் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் உடனே தான் பண்ண இந்த மாதிரி சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டேவிட் பிரட்டாக்கா இயக்கத்தில் 2015 வந்த சீரிஸ் பேர் தான் ஜெசிகா ஜோன்ஸ். சரி, வளமே பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ ஜெசிகா என்ன பண்ணுறான், ட்ரக்ஸ்லாம் எந்த ஹாஸ்பிட்டலில் லீகலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் காலையில் செக்ரட்டரியை தான் போய் மீட் பண்ணுறான். நீ அந்த கேஸ் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு காட்ட மாட்டேன். வேணும்னா நீ விக்டமா வா, நான் விக்டமா வரணுமா? எதுக்கு? ஏன்னா நீ தான் கில்கிரேவை பாத்துருக்கல, அதனாலதான். யார் சொன்னா? ஹோப் சொன்னாலா? ஜெரி, ஆனா நீ என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கறல, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேணாம், உன்னோட கதையை சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். என்னோட கதையை சொன்னா நானும் இப்போ ஹோப் இருக்கிற நிலைமைக்கு தான் மாறிடுவேன். இன்னும் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, கில்கிரேவ் நிறைய பேர் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி விட்டுருக்கான், அவங்கள பிடிச்சாலே போதும். அப்ப அவங்கள பிடிச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே, நான் என் கேஸுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஜெசிகா. நான் அந்த கில்கிரேவை உள்ள இட்டுட்டு வரதுக்கு பாத்துட்டு இருக்கேன், அதனாலதான் இந்த பப்ளிக் கிட்ட பேசலாம்னு சொல்றேன். அப்படி சொன்னா மக்கள் வந்து இது சொல்றதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். ஆனா செக்ரட்டரி முடியாதுன்னு சொல்லிடுறா. ஜெரி, நீ ஒரு பயந்தாங்க இல்லையா, அதனால்தான் தயங்குற, இன்னும் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கா. ஓப்பா காப்பாற்ற முடியும்னா என்னால மட்டும்தான் முடியும், புரியுதா? சரி போ, என்னவோ பண்ணி தோல. அதுக்கப்புறம் ட்ரிஷ்க்கு தான் கால் பண்றான். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா இருப்பியா? அவ ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ணிட்டு ட்ரிஷ் கிட்ட சொல்றான். செக்ரட்டரி கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் கிட்ட சொல்றான். ஆனா ட்ரிஷ் என்ன சொல்றான், ட்ரிஷ் டாக்ன்றது ஒரு லைவ் ஷோ, இதை நம்ம இப்படி சொன்னா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். ஆனா மக்கள் நீ சொன்னா இதெல்லாம் நம்புவாங்க இல்லையா? கரெக்ட் தான், அதுக்கு நான் மைண்ட் கண்ட்ரோல்னு சொன்னா நம்புவாங்களா எல்லாருமே? சரி விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இரு எங்க போற? இல்ல எனக்கு ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதனாலதான். இகலா ட்ரக்ஸா இல்ல சரக்கடிக்கிறதுக்கா? இல்ல கீழ்கிரிவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு இந்த ட்ரக் யூஸ் பண்ணா அவன் வீக் ஆயிடுவான். ஏய், இந்த விஷயத்தெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும், உள்ளவா. சரி ஓகே, இந்த ட்ரக்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்க போகிறேன்? ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் கேட்கணும், அப்படி இல்லைனா எடுத்துட்டு வரணும். திருட போறியா? அது எப்படி சாத்தியம், பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை அவுக்கும் போது, ஏய் ட்ரிஷ், என்னத்துக்கு இப்படி அடியெல்லாம் வாங்கியிருக்க, என்ன ஆச்சு, உங்கள் அம்மா வந்துட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் நானே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேனா, அதான் பார்க்குறியா, உங்ககிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல. அப்புறம் ஜெசிகா என்ன பண்ணுறான், ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணுறான். இவன் வேறு யாரும் இல்லை, செக்ரட்டரியோட ஒய்ஃப் தான், இப்போ டிவோர்ஸ் ஆக போகுது. ஜெசிகா நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை எனக்கு ஒரு வளைஞ்சு கொடுக்குற டாக்டர் வேணும். ஜெரி அமிச்சாலா ஒன்று? இல்லை இல்லை, எனக்கு அனஸ்தேஷியா வேணும். அந்த மாதிரி ஒரு பொருளை சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க, டாக்டர் கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பாங்க, அதுதான் நீங்கள் போட்டு கொடுங்க. அப்போ ஜெசிகா சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று புரியல டாக்டர், இங்கே சில பேர் நிறைய பேர் காயப்படுத்த நினைக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறா, சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என்னால் இந்த ட்ரக்ஸை சப்ளை பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அத்தாரிட்டி கிடையாது, ஆனால் எங்கே கிடைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கொடுக்குறான். அதனால் ஜெசிகா என்ன பண்ணுறான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறா. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் உடனே வரா. அப்படி போயிட்டு இருக்கும் போது மேல்கம் வந்து அங்கே இருக்க ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெசிகா தான் காப்பாற்றி விட்றான். நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி போதையில தான் இருப்பியான்னு அப்படி சொல்லிட்டு அவள் வீட்டு கிளம்புறான். அப்போ வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கது தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா டோர் ஃபிக்ஸ் பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க. அவனுங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டோருக்கு பயங்கரமாக காசாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. சரி எவ்வளோ நாளும் பண்ணி தொலைங்க, நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்போ ட்ரிஸ் என்ன பண்ணுறா, ஜெசிகாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஜெசிகா, ட்ரிஸ் ஸ்டாக்கில் பப்ளிஷ் பண்ண போகிறேன், நீ சொன்ன மாதிரி நடக்க போகுது, ஆனால் இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து நாங்கள் லைவ் ரிப்போர்ட்டில் பண்ண போகிறோம். எப்படி? ஜெரியை வச்சு ஹோப் கிட்ட பேச போகிறோம், ஹோப் கிட்டேருந்து உண்மையை வாங்க போகிறோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ட்ரிஷ், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை அவன் கேட்டானா நம்மளுக்கு பிரச்சனை வரும், அவன் ஏற்கனவே உன்னை பிரச்சனையில் மாட்டி விடன்னு நினச்சிட்டு இருக்கான் ஜெசிகா, புரிஞ்சுக்கோ. அப்போ ஜெசிகாக்கு ரேவாவோட நிகழ்ச்சி தான் ஞாபகம் வருது, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறான், லூக்கை தான் போய் மீட் பண்ணுறான். லூக்கை மீட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஏதாவது ட்ரக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
என்ன போதா ஆசாமியாக போறியா என்ன? சரி, எந்த மாதிரி ட்ரக் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி லூக் கேட்குறாரு. இந்த டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா மயக்கம் மருந்து அந்த மாதிரி? சாரி, என்னால் அது முடியாது. எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன்? ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்போ லூக் வந்து கேட்குறாரு, அப்போது நீ சொல்ல வரதை பார்த்தா அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவன் அதை மட்டும்தான் பண்ண முடியுமே, ஆனால் அதை வச்சுலாம் பெரிய விஷயத்தெலாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் காலையில் ட்ரிஷ் என்ன பண்ணுறான், ஹோப் கிட்ட தான் இந்த விஷயத்தை பற்றி கேட்குறா ட்ரிஷ் டாக்ல. அப்போ ஹோப்பும் வந்து சில உண்மைகளை வந்து சொல்கிறான். அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான், அதை சொன்னால் தட்டவே முடியாது, அவன் சொன்னதை மட்டும் தான் என்னால் செய்ய முடியும், அந்த மாதிரி அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். என்ன மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஹோப்? ஆனால் அவன் எக்ஸ்ட்ரீமாக போனது, எங்கள் அம்மா அப்பாவை என் கையாலேயே சாவடிச்சான். அதான். அப்போ ஜெரி என்ன பண்ணுறான், என் கிளைண்ட் இதுவே பேசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷ் கிட்ட சொல்கிறான், இது ஒரு லைவ் ஷோ, நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது. அவள் தான் ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாங்க, அவள் சாவடிச்சான் அப்படின்னு சொல்கிறான், நீங்களும் அதை நம்புவீங்களா என்ன? அப்படி இல்லை ஜெரி, ஏலியன்ஸ் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு ஏலியன்ஸ் வந்து நிறைய விஷயத்த காமிச்சிட்டு போச்சு, அப்போ இதுவும் ஒரு சாத்தியமாக இருக்கலாம்ல. அப்போ ட்ரிஷ், நீங்கள் இதை நம்புறீங்களா? ஆமாம், நான் நம்புகிறேன், அவன் இங்கே தான் இங்கேயோ இருக்கான். அப்போ ட்ரிஷ் ஓவராக பேசுறதுனால ஜெசிகா அமைதியார் அமைதியார்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் கேட்க மாட்டான். அங்கே இருக்கவிட்ட மைக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசுகிறான். இந்த பார் ட்ரிஷ், இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாத, அவனுக்கு இதெல்லாம் கேட்டுச்சுன்னா பிரச்சனையாகும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்காக காலர்ஸும் லைனில் வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் ஜெசிகா கட் பண்ணிட்டு, இந்தபார் ஜெசிகா, உன் லைஃப் அவன் ஸ்பாயில் பண்ணுன்னு நினைக்கிறான், என்ன சும்மா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஆமாம், வேணான்றேன், புரிஞ்சுக்கோ. இப்போ செகண்ட் காலராக ஒருத்தன் பேசுகிறான், ட்ரிஷ், நீங்கள் சொன்ன விஷயம் பெரிய பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே பார்த்துருந்தாலும் இவ்வளோ தைரியமாக நீங்கள் இந்த ட்ரிஷ் டாக்ல பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் மனசு காயப்பட்டிருந்து அவன் அடுத்ததான் என்ன பண்ணுவான்னு யோசிச்சிருக்கீங்களா? அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், அடுத்ததாக நீங்களாக கூட இருக்கலாம் அவனோட டார்கெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறான். இதை கேட்ட ட்ரிஷுக்கும் ஜெசிகா ஜென்ஸுக்கும் என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே அவங்க பேசிகிட்டே வராங்க. இதுக்கு மேலே தான் ட்ரிஷ், நீ பாதுகாப்பாக இருக்கணும், என் குடியேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த ஆள் இவளோட ஃபேனு தான், ஆனால் அவன் பயத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்த பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சாரி கேட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஜெசிகா என்ன பண்ணுறான், அவளை வீட்டில் விட்டுட்டு இந்த ஃபோனில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அது பத்திரமா வச்சுக்கோ, எங்கே போனாலும் எனக்கு தெரிய வரும், நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எங்கே போகிற? நான் போய் ட்ரக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஃபஸ்ட் அவன் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா கதவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கதவு கீழே ஒரு லெட்டர் இருக்குது, காசு கொடுத்தா தான் கதுவோட சாவி கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுற, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லாக் உடச்சிட்டு உள்ளே போயிட்டு அந்த டேவிட் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபோனில் கேட்குறான். அவன் எங்கே பயந்து ஓடி போயிட்டானா, இந்தியாவுக்கு வந்துட்டான், இந்தியாவில் நியூ டெல்லியில் இருக்கானா. அப்போ அந்த மேல் வீட்டு பையன் என்ன பண்ணுறான், அந்த மேல்காம தள்ளாடி கூப்பிட்டு வரான், ஏன்னா அவன் அவ்வளோ போதையில் இருக்கான். அதுக்கப்புறம் ஜெசிகா வந்து கதவு திறந்து விட்டு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ தான் ஜெசிகாக்கு ஒரு ஐடியா வருது, மேல்காமச்சு ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேல்காம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ அவன் கேட்குறான், எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்துக்கு என்னை மன்னிச்சிடுறான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அங்க இருக்க ட்ரக் எடுத்துட்டு வந்துடுறான். அப்ப வெளியே வரும்போது தான் மேல்கம் பாக்குறான், இவ்வளவு சீப்பான கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஜெசிகாக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே போயிடுறான். அப்ப ட்ரிஷா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாக்குறாரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, இவரோட ஃபேனை கீழே தள்ளி விட்டு அடிச்சிருப்பா இல்லையா, அவன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அதனால உங்ககிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க சொல்லுவான். ஆனா ட்ரிஷுக்கு ஒரு பயம், அதனால கதவு திறக்க மாட்டான், நீங்க வாரண்டோட வாங்க நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். இல்ல மேம், நான் வாரண்டோட வந்தா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும், அதனால கதவு திறந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வேலை முடிச்சிடும் இல்லையா. ஆனா ட்ரிஷுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால கையில ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அவன் அந்த கதவு திறக்கிறான். அப்போ அவன் ட்ரிஷ்ஷை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கான், ஏன்னா கீழ்கிற வந்து அவனை கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான். இப்போ ட்ரிஷ்ஷையும் சமாளித்து அவனை அடிக்கணும்னு பார்க்குறான், ஆனால் அவளை முடியல. டேஸில் அவளை சாவடிக்கவே பார்த்துடுறான். அந்த டைமில் ஜெசிகா வந்து காப்பாற்றுறான். அவளை நான் கொண்டே அவனும் அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். யார் எங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான், உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிஷ்ஷை கொலை பண்ணுறதுக்குன்னே பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்போ ஜெசிகா தூக்கி அடிச்சிட்ட பிறகு அவன் போதில் எழுந்து பார்க்கும்போது ட்ரிஷ் செத்து போயிட்டான்னு சொல்லி அவன் சொல்கிறான். எல்லாம் உன்னால தான்டா, உன்னை என்ன பண்ணுறன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷோட ஃபோன் எடுத்து அவன் பாக்கெட்டுக்குள்ள போட்டுறான். உன்னை கொலை பண்ணுறதுக்கு இது நேரம் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். மரியாதை எங்கேருந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக ட்ரிஸ் வந்து செத்துருக்க மாட்டான், ஜெசிகா என்ன பண்ணியிருப்பா, ட்ரக்கை வந்து அவன் மேலே செலுத்திட்டு இருப்பான், அதனால தான் அவன் மயக்கத்தில் போயிடுவான். அப்படி ட்ரிஸ் செத்துட்டான்னு சொன்னால் மட்டும்தான் இவன் சும்மா ஆடுவான், இல்லைன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பான் சாவடிக்கணும் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அதனால தான் ஜெசிகா இந்த மாதிரி யோசிச்சு அவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறான். இப்போ ஜெசிகாவும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், திலர் கிரிவ் கிட்ட போயிட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நல்லா வேலையை பண்ணியிருக்கேன். சரி, உன் வேலை முடிஞ்சதுல இங்கேருந்து கிளம்பு. சரி சார்ன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா, அப்படி போகக்கூடாது, உங்கள் பால்கனியிலேருந்து கீழே குதி, இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெசிகா போயிட்டு அவனை காப்பாற்றுறான். அப்போ இந்த கில்லர் கிரிவ் என்னடா சத்தம்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜெசிகா. அப்படி அவளை பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போ அவளோட பழைய நினைவதே வந்து ஞாபகம் வருது. இவன் தான் ஜெசிகாவை வச்சு ரேவாவை சாவடிக்க சொல்லியிருப்பான். இப்போ இவன் சாவடிச்சோன்னே ரேவா கிட்ட போயிட்டு பார்த்த பிறகு தான் அவள், அப்போ தான் கில்லர் கிரிவோட மைண்ட் கண்ட்ரோல் பவர்லேருந்து அவன் வெளியே வருவான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்.
அந்த போலீஸ் ஆபீசர் திருப்பியும் போயிட்டு குதிக்க தான் பாக்குறான். அப்ப ஜெசிகா போய் காப்பாத்தும் போது இந்த கில்லர் கிரேவ் வந்து தப்பிச்சு போயிடுறான். அப்ப ஜெசிகா உள்ளதான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்க ஆளுங்க ஜெசிகாவை தடுக்கிறாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கில்லர் கிரேவ் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப ஜெசிகா என்ன பண்றா, ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்குள்ள போறான். அங்க போய் பார்த்தோன்னு ஜெசிகாக்கு பயங்கரமான ஷாக், ஏன்னா ஃபுல்லா அவளோட போட்டோ மட்டும்தான் இருக்கு. அவ என்னென்ன பண்ணாலும் அது வரைக்கும் ஃபுல்லா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஜெசிகாக்கு பயங்கரமான குழப்பம், இவ்வளவு நாள் நம்ம நோட்டை விட்டுட்டே இருந்திருக்கான், எப்படி நம்ம கண்டுபிடிக்காம இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் சொல்றான், நீ மேல இருந்து விழ பார்த்தன உன்னை காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் மேல இருந்து கீழே வந்தோம், எப்படியோ நம்ம தப்பிச்சோம், அதை அப்படியே மறந்துரு விட்டுரு. அப்ப ஜெசிகா என்ன பண்றா, இந்த போட்டோ நீ தான் எடுத்தியா, இல்ல மேல இருக்க அந்த ஃபேமிலி யாரா எடுத்திருப்பாங்களா எனக்கு தெரியலையே, சரி இங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல 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 எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு, நான் ஏன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற, அதுவும் இல்லாம உன் கூட பொண்ணு இருந்தாலே அவளை சாவடிச்சனா, ஏ இல்ல 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 நீ குழம்பிட்ட அவ ஒன்னும் சாவல அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அதுக்கப்புறம் ஜெசிகா அங்கிருந்து போயிட்டு லூக்கேஜ் தான் போய் பாக்குறான். இனிமே இந்த எப்பவுமே இந்த மாதிரி நம்ம வேலையை பண்ணக்கூடாது எப்பவுமே, ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் முதல் முடிக்கணும், உன்னோட விருப்பம் ஜெசிகா நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லூக் உள்ள போயிடறாரு. அப்ப ஜெசிகா என்ன பண்றா, அவ போட்டோ எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது, அவ லூக்கேஜ போட்டோ எடுக்க வந்திருப்பாள், அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கும் போது வேற யாரோ அவளை வேற டைரக்ஷன்ல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க, அது கூட அவளுக்கு தெரியாம இருந்திருக்கு, அவளுக்கு யாரா இருக்கும்னு சொல்லி தெரியவில்லை. அப்படியே அந்த குழப்பத்தோடய இந்த கதையை முடிக்கிறாங்க. இதோட எபிசோட் 4 வந்ததுதான் எல்லாமே தெளிவா தெரிய வரும். இந்த இதோட டவுட்டா இருந்தா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ நான் உங்க கே ஷேனிங் ஆஃப் கே கே பை.